நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ஷஷ்டி அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று ஷஷ்டி முருக வழிபாடு மிக மிக நல்லது ராவு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுப உரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சந்திரன் நான்கில் புதன் ஐந்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் போட்ட முதலில் எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரிகள் ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் செவ்வாய் பனிரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சற்று கவனத்தோடு இருந்தால் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்றாம் வீட்டில் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கடக ராசி நேர்களே ஜென்ம ராசியில் புதன் ரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் தொழில் ஸ்தானமான பத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நிலையானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் உடன்பிறந்தவர்களால் சாதகமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு சிம்ம ராசி நேர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் ஒன்பதில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் கடந்த இரு நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த நிம்மதி குறைவுகள் விலகி மன நிம்மதி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் விலகி சுமூக நிலை உண்டாகும் இன்றைய நாளில் துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு கண்ணீராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதும் சாதகமான அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் பனிரெண்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் இன்று நாள் முழுவதும் சந்திராஷம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் மன நிம்மதியானது இருக்காது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டு உங்களுக்கு மன அமைதியானது குறையும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது உத்தியோகத்திருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ராசி நேயர்களே சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு லாபகரமான நிலையினை நீங்கள் அடைவீர்கள் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பழங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒரு சுமூக நிலை உண்டாகும் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சுக்கரன் சூரியன் சஞ்சரிப்பதும் ஆறில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால நெருக்கடியெல்லாம் விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் மேலும் வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சந்திரன் ஒன்பதில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் செவ்வாய் ஆறில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை காரணமாக மிகுந்த பழங்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் மேலும் வளமான பழங்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் சந்திரன் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வையானது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்க முடியும் என்றாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தில் தலையிட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து போட்ட முதலை எடுக்க முடியும் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கும்ப ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் சந்திரன் ஏழில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரிகளிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு குறிப்பாக தூர பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தள்ளி வைப்பது மிக மிக நல்லது மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் செவ்வாயும் ஆறில் சூரியனும் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பண வரவுகள் சற்று சுமாராக இருக்கும் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை வலு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு மேலும் வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது நேயர்களே இதுவரை இன்றைய ராசிபலனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க